இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைமையே சிறந்தது. அனைத்து அதிகாரங்களும் ஒருவரின் கையில் இருப்பது நல்லதல்ல என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. தருமபுரியில் இன்று அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர் MKStalin. பீகார் சென்ற ஒன்றிய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு சொந்த தொகுதியில் எதிர்ப்பு. கருப்பு கொடி காட்டிய பாஜகவினர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை பாதுகாக்க பாஜக கூட்டணி அரசு முயற்சி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. நெல்லை அருகே தொழிலாளியை கொலை செய்த வழக்கில் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி மரணம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. லோக்பால் தலைவராக பதவியேற்றார் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி AM கன்வில்கர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தேர்தல் நன்கொடை பத்திர வழக்கின் தீர்ப்பை செயல்படுத்தாத பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. உச்சநீதிமன்ற சிறப்பு அரசியல் சாசன அமர்வு இன்று விசாரிக்கிறது. தேசிய அகாடமியில் உடல் தகுதி சான்று பெற்றார் ரிஷப் பந்த். நடப்பாண்டு IPL தொடரில் விளையாட உள்ளதாக தகவல்.